அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2020 நம்மிடமிருந்து விடை பெற்று 21ஆம் ஆண்டை தொடங்க இருக்கிற இந்த நாளில் திருத்திரைப்புனில் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் ஒளிபரப்பி வருகிற அரசு தொலைக்காட்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மேன்மேலும் வளர வேண்டும் என்கிற வாழ்த்துக்களை அரசு தொலைக்காட்சிக்கு தெரிவித்துக் கொண்டு 2020 நாம் சொல்ல முடியாத துன்பங்களை சந்தித்திருக்கிறோம். கொரோனா தொற்று நோய் நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து நாம் மிகப்பெரிய பாதுகாப்பை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதேபோல நிவர் புயல், புரவி புயல், மழை இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியிருக்கிறது. இந்த 2020ஆம் ஆண்டில் 2021ஆம் ஆண்டு இயற்கை இடர்பாடுகள் இல்லாத ஒரு ஆண்டாக திகழ வேண்டும். அதேபோல இயற்கை சூழலை பாதுகாக்கிறதுக்கு நாம் அனைவரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய இல்லங்கள், நாம் வசிக்கும் தெருக்களில் மரக்கன்றுகள் நடுவதை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். நாமும் அதை செய்ய வேண்டும். ஊராட்சிகளில் நடப்படுகிற மரக்கன்றுகளை பொதுமக்களாகிய நாம் அனைவரும் அதை பாதுகாப்பதற்கான முயற்சியினை மேற்கொள்ள வேண்டும். இன மத சாதிய பாகுபாடு இல்லாமல் மக்கள் மனிதநேயத்தோடு வாழ்வதற்கு இந்த 2021 புத்தாண்டை கொண்டாடுகிற வகையில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை திருத்துறைப்பூண்டி ஊராட்சி ஒன்றிய குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் 2021 வரும் புத்தாண்டு அனைத்து வியாபாரிகளுக்கும் கொரோனா இல்லாத நல்ல வியாபாரத்தை தருமாறு மற்றும் திருத்துறைப்பூண்டி வர்த்தக சங்கம் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2021 மற்றும் என்னை 2019 வேலூர் மற்றும் கொக்காலடி ஊராட்சி பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசி நியூஸ் அதை சார்ந்த ஊழியர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேன்மேலும் அரசி நியூஸ் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தீபம் ஸ்வீட்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மற்றும் அரசு நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அரசு நியூஸ் மக்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2020 வந்து மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ 2021 இந்த 2021 அது நம்ம நோய் நொடி இல்லாமல் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2020ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அரசி டிவிக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் 2019 டிசம்பர் மாதம் தேர்வு பெற்று வந்தோம். ஊராட்சி மன்றத்தின் பல சேவைகள் செய்து வந்தோம். இருந்த போதிலும் COVID-19 போன்ற கொடிய நோயின் காரணமாக மக்களிடம் முழுமையாக சேவைகளை சென்று சேர முடியாமல் சிரமப்பட்டோம். வரும் ஆண்டு 2021ஆம் ஆண்டு மக்களுக்கு புத்தாண்டுகளை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2020 வந்து ரொம்ப தொற்று நோய் தொற்று அதிகமாகவும் நிறைய மக்கள்கிட்ட பயமும் இப்படி போயிட்டு இந்த வரப்போகிற 2021 வந்து மிக சிறப்பாக இருக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவன் ஈசனை வேண்டிக்கிறேன். விவசாயம்தான் வேணும், விவசாயம் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. அதனால் கண்டிப்பாக விவசாயம்தான் வேணும். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம தமிழ் தான் கொண்டாடணும், ஆனால் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அரசி நியூஸ் சேனல் அனைவர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அரசி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2020ஆம் ஆண்டு நம்மிடமிருந்து விடைபெற்று 2021ஆம் ஆண்டில் புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கின்ற அரசி தொலைக்காட்சி மென்மேலும் வளர புரட்சிகர வாழ்த்துக்களையும், 2020ஆம் ஆண்டில் பல்வேறு கசப்பான அனுபவங்கள் இளைஞர்கள் பெற்றிருந்தாலும் கூட 2021ஆம் ஆண்டில்
எல்லா வளங்களையும் பெற்று எதிர்காலத்தில் இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த குடிமகனாக இந்த சமூகம் குறித்து தேசம் குறித்த அக்கறை உள்ளவர்களாக தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு புரட்சிகரமான வாழ்த்துக்களோடு 2021 ஆண்டு புத்தாண்டை நாம் துவங்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பூசலாங்குடி ஊராட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டேன். என்னை தேர்வு செய்த பூசலாங்குடி ஊராட்சி மக்களுக்கு அரசு தொலைக்காட்சி மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2020 ஆண்டில் பூசலாங்குடி ஊராட்சியில் பல்வேறு பணிகளை மக்களுக்கு செய்கிற வாய்ப்பை பெற்றுள்ளேன். 2021 ஆண்டில் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ இனிய புத்தாண்டு புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.